ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் கலிவணையில். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது புட்டரிசி. ஆமாங்க, நம்ம இன்றைக்கி புட்டரிசி தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி. இது மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங்கு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இதுதான் புட்டரிசி. இது ரெட் கலரில் இருக்குது. இது தமிழில் வந்து இதுக்கு பேர் வந்து மாப்பிளை சம்பா. இது சாதமாக கூட வெடித்து நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி சாதமாக வெடித்து சாப்பிட்றது சுகர் கூட கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது விட்டமின் கால்சியம் நிறைந்து இருக்கிறதுனால பெண்கள் வந்து இதை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால அவங்களுக்கு பேக் பெயின் வந்து வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் போன் வந்து ஸ்ட்ராங் ஆகும். லேடிஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ஸுங்களும் இந்த மாதிரி புட்டரிசியை வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டு வரதுனால ரொம்பவே ஹெல்த்தி, உடலுக்கு ரொம்பவே நல்ல பொருள். அது மட்டும் இல்லாமல் இது செய்கிறது ரொம்பவே சுலபமாகவே இருக்குது. இது வந்து புட்டரிசியை வந்து நம்ம மாவு அரிசி கொழக்கட்டை மாதிரி அந்த மாதிரி செஞ்சுவோம் சாப்பிடலாம். புட்டு மாதிரி மாவு இல்லை புட்டு மாதிரி செஞ்சுவோம் சாப்பிடலாம். இது வந்து தோசையை கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். எப்படி ஒன்றாலும் நம்ம செஞ்சு இதை நம்ம இன்டேக் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு புட்டரிசியாக நான் செஞ்சு சாப்பிட்றேன். ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இது வந்து இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது வந்து ஊறுத்து வந்து 5 hours 6 hours வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து விசில் நம்ம எந்த கப்பில் வந்து அந்த புட்டரிசியை நம்ம எடுத்தோமோ அதே கப்பில் 3 cups of water வந்து ஆட் பண்ணிக்கிட்டு 5 whistles விட்டு எடுத்தோன்னா நம்மளோட புட்டரிசி ரெடி ஆகிடும். அதில் வந்து நம்ம சுகரு அப்புறமா வந்து தேங்காய் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சுகர் வந்து வேண்டான்றவங்க வந்து நாட்டு சக்கரை அந்த மாதிரி கூட ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுவும் தேவையில்லாத ரைஸாகவே நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் கொழக்கட்டை நம்ம தோசை இந்த மாதிரி கூட இந்த ரெசிபியை நம்ம செஞ்சு வரலாம், செஞ்சு சாப்பிட்டு வரலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இது இந்த ரெசிபி வந்து செய்கிறது ரொம்ப சுலபம். இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து சிகப்பு கருப்பு அரிசி இந்த மாதிரி வந்து ஆரோக்கியமான பொருளை நம்ம சாப்பிட்டு வர்றதுனால இந்த காலகட்டத்திற்கு நம்மளுடைய வாழ்நாள் காலமே ரொம்பவே குறுகிடுச்சு. 40 age தான் வந்திருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இந்த காலத்தில் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வாழ்நாளை நீட்டிக்க இந்த ஆரோக்கியமான பொருளை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டு வர்றதோடு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளோதாங்க. நம்மளோட 5 whistles விட்டு எடுத்தால் நம்மளுடைய புட்டரிசி ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிறேன். சுகரை வேண்டான்றவங்க ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளாக் சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லது. தேங்காய் பூவை போட்டு இறக்கிட்டு பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வரப்போ பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். மார்னிங்கில் கூட சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைமில் கூட இந்த மாதிரி நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஜென்ஸுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுனால அவங்களுக்கு உடம்புக்கு நல்லது. ஹெல்த் இஸ் வெல்த். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஓகே வியூஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.